வணக்கம் நண்பா, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? உங்கள் சப்போர்ட்டில் நானும் நல்லா இருக்கேன். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, எள்ளு உருண்டை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் மூணே மூணு தான், எள்ளு, ராகி மாவு, கருப்பட்டி, இந்த மூணு தான். இந்த மூணு விஷயத்தை செய்ய போகிறாங்க. பாட்டிகிட்டு தான் கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். அந்த காலத்து பாரம்பரிய ஹெல்த்தியான உணவு ரெசிபி இனிப்பு எள்ளு உருண்டை கடையில் இருக்கும் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ அடுத்த செய்ய போகிறாங்க. நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா வடைச்சட்டியில் நல்லா காஞ்சிருச்சு, எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்குங்க. பெரிய ஃபேமிலியும் கட்டி நிறைய எள்ளு போடுறோம். அஞ்சு பேர் இருக்கிறோம். ஊருக்கு விருந்தாளியார் வந்துக்கிறாரு. ஊருக்கு விருந்தாளி வந்ததை பலகாரம் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க. இது நல்லா வந்துருச்சு அப்படின்ட்டு எப்படி பார்க்குறது? இது நல்லா வந்துருச்சு அப்படின்னு பார்த்தா தோல் விடுமாமா, பார்த்தீங்கன்னா லைட்டாக சடி பண்ணி வெடிக்குமாமா, அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். எள்ளு வந்து நல்லா ஒரு பதத்துக்கு வந்துச்சு, அந்த பதமே போகுது. அந்த அடிக்கிற பதம் வந்து போது எடுத்துடலாம். எள்ளு மட்டும் செய்யுது. இது பார்த்தீங்கன்னா அல்லது எள்ளு மட்டும்தான் போட்டு எள்ளு பாயும் வச்சுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இன்னொரு மாவு எல்லாம் சேர்த்துறாங்க. எள்ளு மாவு உருண்டை அந்த காலத்தில் அந்த பாட்டி இல்லாக்கிறவங்க பார்த்தீங்களா, பாட்டி சொன்ன ரெசிபி இது. எப்படி செய்கிறாங்க பாருங்கள் வீடியோ முழுசாக. எல்லா உணவும் ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகி மாவு கலக்கணும். வாங்க போய் பார்க்கலாம். இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ எள்ளை வறுத்து ரெடி வச்சுட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராகி மாவுக்கு பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் எடுத்து நீங்கள் ராகி ரொட்டி செய்வீங்க பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து இந்த எள்ளு உருண்டைக்கு போடணும். அடுத்த ஒரு பொருள் தண்ணியை கரெக்டாக ஊற்றி, இது எந்த அளவுக்கு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பதத்தில் இப்போ பிணைஞ்சுக்கோனேன். இது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு டம்ளர் எள்ளுக்கு ஒரு டம்ளர் மாவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி மடி நல்லா அது அந்த உருண்டையில் தேய்ச்சிக்கோங்க. இந்த மாவு வந்து அப்புறம் அமுத்திட்டு ரொட்டி சுடுவோம். இந்த எதுக்கு இது எண்ணெய் ஊற்றினா இந்த வடச்சட்டி ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டுக்கோண்ணே. வடச்சட்டி ஃபுல்லாக தேய்ச்சி நல்லா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்காதீங்க. அது பாருங்க இப்போ தெரிஞ்சிடும். நல்லா அப்படி வச்சு அமுத்திக்கிங்க. கும்மா பழைய வந்துன்னு அந்த பருப்பு கடைவாங்கல்ல, அதை கொஞ்சம் எடுத்துக்கிங்க. எடுத்து அப்படியே ரவுண்டாக இந்த என்ன அப்பம்மா, கேரளா ஆப்பம், ஆப்பம் செய்வாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வடச்சட்டி ஃபுல்லாக இது மாதிரி கொண்டு வந்துடுங்க. இதில் அந்த ஆயமாக வந்து இந்த வடச்சட்டியில் ஒட்டாமல் இருக்கிறத எண்ணெய் ஊற்றுறோம். சரி, இது ப்ராசஸ் ஆகட்டும். இது இதே மாதிரி இது ஒரு காயிட்ருக்கட்டு. அப்புறம் நம்ம வீட்டில் கருப்பட்டிக்கு பார்த்தீங்களா, கொஞ்சம் வாங்கி இது மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. ஏன் அப்படி பொடி பொடியாக இது பண்ணுறாங்கன்னா, அப்போ தான் நல்லா நம்ம எள்ளு உருண்டை செய்யும் போது நமக்கு அது போகிறதுக்கு நல்லா இருக்குது. இது மாதிரி நீங்கள் கருப்பட்டி சீவி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ராய் எள்ளு உருண்டை செய்யறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. இது இருக்கும் இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பம் மாதிரி அப்படி நீங்கள் ராய் மாவை தண்ணி ஊற்றி அப்புறம் வடச்சட்டியில் ஒட்டாமல் இருக்கு. கொஞ்சம் நம்ம வீட்டு எண்ணெயவே கடலை எண்ணெயே போட்டு சுற்றியும் போட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருங்க. தட்டினதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, வடச்சட்டியில் கொண்டு அடுப்பில் வச்சு நல்லா வேக வைக்க போகிறோம் அந்த ராகி மாவை. அப்புறம் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம வந்து ஆப்பு மாட்டு வெந்துட்டுருக்குது. இது வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் அப்படியே திருப்பி போடணும். பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட பார்த்தீங்கன்னா வடச்சட்டி ஹீட்டுக்கு உள்ளோடைய மொட்டை விட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நிறம் மாறி இருக்குது உங்களுக்கு. வேக வேக ராய் மாவோட ராய் ரொட்டி சுட்டு எந்த பத அந்த நிறம் வருமோ அந்த நிறம் வரும். நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இது வெந்துருச்சு அப்படின்ட்டு. நல்லா சுற்றியுமே வடச்சிட்டிக்கு அப்படியே நீங்கள் சுற்றி சுற்றி வச்சிங்கன்னா சுற்றியுமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா சுற்றி வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணிங்கன்னா திருப்பி போட்டுடலாம். கோமுந்தரில் சுட்டு போயிடாதீங்க, பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தீங்கன்னா அப்புறம் அப்படியே தொப்பியோடு திருப்பி போட்டுடலாம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடச்சட்டிலேருந்து கன்வெர்ட் பண்ணி தோசைகள் வச்சிட்டோம். எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் பொறுமையில் இருந்தும் கட்டி எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இதாகிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன ராகி மாவு நீங்கள் தோசைக்கல்லை வச்சு பண்ணுறனாலும் பண்ணலாம். நமக்கு தேவை ரெண்டு பக்கம் வேகணும், அதான் கான்செப்ட். நீங்கள் ராகி மாவு ஃபஸ்ட்டு வர உருண்டை தண்ணியெலாம் போட்டு உருண்டை பிடிச்சி தோசைக்கல்லை வச்சு ரெண்டு பக்கம் வந்து வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம தோசைக்கல்லாம் எடுத்தது இப்போ நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸை எடுத்து வச்சுருங்க, கட் பண்ணி வச்சுருங்க. அப்படியே
கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து சக்கலோடு இடிக்க போகிறோம். நம்ம அந்த ராயமாக வச்சிங்களா அது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. சிக்கனில் நம்ம முதல்ல வறுத்து வச்சு பார்த்தீங்களா அந்த எல்லை கொட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல் கொட்டியாச்சு. எல்லை கொட்டினது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடிச்சுக்கோங்க. விட்டு அடிச்சிருங்க. பார்த்துக்கு நீங்கள் இடிச்சிருங்க. இப்போ உலக்க சக்கல் இல்லாத வீட்டில் உலக்க சக்க உங்கள் வீட்டில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மூணு இப்போ போகிற அளவுக்கு அடிச்சிருங்க. ஏன்னா உலக்கலோடு அடிச்சிங்கன்னா செமையாக இருக்குது. தூள் தூளாயிரும் பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. மிக்சியில் போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ராயமாவை நம்ம வேக வச்சோம்ல அதை கொட்டிடுங்க. சின்ன சின்னதாக உடச்சி கொட்டிடுங்க. தோசை மாதிரி ஊற்றிருந்தா எல்லோரும் பார்த்தீங்கன்னா செக்கலோடு டீச்சா மட்டுமே அதோட டேஸ்ட் உண்மையான டேஸ்ட் வரும். நல்லா இந்த ரெண்டு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு உலக்கியில் நல்லா இடிச்சிங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ராயுமே எல்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த அளவுக்கு. இது பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வராது. இதோட ஹைலைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம செக்கலும் உலக்கம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இந்த பதம் நல்லா மிக்சிங் ஆயிடுச்சிங்களா, தூள் தூள் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கருப்பட்டி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது கருப்படி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் தூள் தூள் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ, நீங்கள் எவ்வளோ இனிப்பு பிரியிறோ அந்தளவுக்கு இனிப்பு போட்டுக்குங்க. சில பேருக்கு கம்மியாக இருந்தால் போகுது, சில பேருக்கு அதிகமாக இனிப்பு விரும்புவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இனிப்பு போட்டுக்குங்க. இனிப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் அப்படியே அந்த மூணையும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. வளக்கியில் போட்டு கருப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டால பயங்கர தித்திப்பாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அதில் சத்து இருக்குது, இனிப்பு சுவை இருக்குது. இதில் போட்டு நல்லா மாவாய்க்கணும். அதுக்கப்புறம் ராய் மாவை போட்டு நல்லா இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ரெண்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கருப்படி போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா அந்த எண்ணெய் பசலை வரும் பார்த்தீங்களா, இப்போ நல்லாவே தெரியும் இந்த ராகி இந்த உலகம் பார்த்தீங்கன்னா கலரே மாறி இருக்கு. அந்த பாவை பார்த்து வந்தங்காட்டி அதனால் இந்த ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கருப்பட்டி போட்டிங்கன்னா எள் வந்து இது படாது, அறுவப்படாது, ரெண்டரை மூணாக உடையாது, மாவாட்டம் ஆகாது தூள் தூளாக. அதனால் நீங்கள் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துடுங்க. ஃபஸ்ட்டு எள், அதுக்கப்புறம் ராய் மாவு, அதுக்கப்புறம் தான் நான் கருப்பட்டி போட்டு முழு மிக்ஸ் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. கொடுத்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எந்த வித நோயும் உங்களை வந்து அட்டாக் பண்ணாது. கருப்பட்டிக்கு சாப்பிடலாம், இந்த சுகர் பேஷண்ட்டு அது எல்லாமே சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. அடிக்கடி இந்த உடல் நல்ல குறைவில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சத்தான பாரம்பரிய உணவுகள் சாப்பிடுங்க. இப்போ பாட்டிகிட்டலாம் கேட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதாயிரம் உருண்டை பிடிக்கலாம். கடையில் வைக்கும் பார்த்தீங்களா எள்ளு உருண்டை, அது மாதிரி நம்மளும் செஞ்சிடலாம். இந்த பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பதம் வரைக்கும் வரைக்கும் நீங்கள் இடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம், செஞ்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் டேஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிட போகிறோம். இந்த செஞ்சு ரெடியாக இருக்குது. அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு டம்ளர் எள், ஒரு டம்ளர் ராய் மாவு, ஒரு டம்ளர் கருப்பட்டி. இந்த மூணு இருந்தால் போது இந்த ரெசிபி செஞ்சிடலாம். எள்ளு உருண்டை இந்த பாட்டி காலத்தில் அவங்க செஞ்சு சாப்பிட்டாங்க. இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இனிப்பு உருண்டை. இது என்னென்னா இதுக்கு முக்கியமானது உலக்கமும் நம்ம செக்கலும் தான். ஏன்னா அதில் போட்டால் மட்டும்தான் உண்மையாக டேஸ்ட்டு வரும். இது உலக்கு செக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்குது. எங்கேயாச்சும் ஒரு மூலையில் வச்சுருப்பீங்க. அதை மறுபடியும் எடுத்து நீங்கள் அப்படியே உலக்கு வாங்கி நீங்கள் இடிச்சு செஞ்சு பாருங்க. நீங்கள் மிக்சியிலலாம் போட்டிங்கன்னா இந்தளவுக்கு டேஸ்ட்டு வராது, மிக்சி வந்து நின்று. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உலக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். அது குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது, உங்களுக்கு சாப்பிட்டா ஹெல்த்தியானது. இந்த கொரோனா வந்துருச்சு அது இருக்கிறாங்க. இது மாதிரி ஹெல்த்தியான உணவு சாப்பிடுங்க. உங்கள் ஊட்டச்சத்தும் அதிகரிக்கும், உங்கள் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இனிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா. சும்மா கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு பாருங்க. ஓகேங்களா, சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. நான் வீடியோக்கு சொல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு முன்னாடி செஞ்சுருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் யாராச்சும் தெரியுமான இந்த ரெசிபி. ஓகேங்களா, நம்ம சேனலெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதே மாதிரி தொடர்ந்து ஹெல்த்தியான உணவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. பாட்டிகிட்டு இருந்து கேட்டு இல்லைன்னா முன்னோர்கள்ட்டிருந்து என்னென்ன உணவுலாம் ஹெல்த்தியானது அப்படின்னு ஒரு அடி அடி அடுத்தது வந்துகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.